அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் மனதார உங்களை வாழ்த்துகின்றோம். இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க உங்களோடு சேர்ந்து ஜெபிக்கின்றோம். அன்னை மரியினுடைய மேலான ஆசீரை பெற்ற மக்களாக, அந்த அன்னையைப் போல இறைவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாய் இருந்திட அருள் வேண்டி நாம் இந்த நாளை ஒப்பு கொடுப்போம். நேயர்களே, பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமையாகி இன்றைக்கு திருதூதர் பணியிலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது செல்வி ஜான்சி அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். திருச்சபை வளர்ச்சியுற்று தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 31-42 முடிய. அந்நாட்களில் யூதேயா, கலிலேயா, சமாரியா ஆகிய பகுதிகளிலெல்லாம் திருச்சபை வளர்ச்சியுற்று ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது. பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார். ஒரு நாள் லித்தாவில் வாழ்ந்த இறை மக்களிடம் வந்து சேர்ந்தார். அங்கே அவர் 8 ஆண்டுகள் முடக்குவாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனையா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார். அவரிடம், ஐனையா, இயேசு கிறிஸ்து உன் பிணியை போக்குகின்றார், எழுந்து உன் படுக்கையை நீரே சரிபடுத்தும் என்று பேதுரு கூறினார். உடனே அவர் எழுந்தார். லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் அதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள். யோப்பா நகரில் தபித்தா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார். அவர் தொர்க்கா என்றும் அழைக்கப்பட்டார். நன்மை செய்வதிலும் இரக்கம் செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார். உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்து விட்டார். அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர். யோப்பாவிற்கு அருகிலுள்ள லித்தாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள். பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார். வந்ததும் அவர்கள் அவரை மேல் மாடிக்கு அழைத்துச் சென்றார்கள். கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தொர்க்கா தங்களோடு இருந்தபோது செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள். பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி, தபித்தா, எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கைகளை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 116 தரப்பட்டிருக்கிறது. செல்வி அமலி பாத்திமா அவர்களோடு சேர்ந்து திருப்பாடலை சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 116. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? 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 ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன், நான் உம் பணியாள், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகி உம் பெயரை தொழுவேன். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்? ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன்?
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வுதரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 6 பிரிவு 6 வாக்குகள் 60-69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வு தருகின்ற உணவு பற்றி கற்பித்து கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பிருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே, உன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதுவும் தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதுவும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவினுடைய சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கின்ற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகின்றோம் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, இயேசுவினுடைய பெயரால் உங்களை வாழ்த்துகின்றோம். இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும். திருச்சபையினுடைய வளர்ச்சியிலே பல்வேறு வகைகளிலே அற்புதங்களும் அதிசயங்களும் துணை செய்தது. மக்களை ஒருங்கிணைக்க மட்டுமல்ல, விசுவாசத்திலே உறுதிப்படுத்துவதற்கு அற்புதங்களும் அதிசயங்களும் துணை செய்தது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் உண்மை. இத்தகைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த அந்த திருதூதர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தாமல் எப்பொழுதுமே இயேசுவினுடைய நாமத்தை, இயேசுவை முன்னிலைப்படுத்தி இயேசுவாலேயே எல்லாம் ஆகிறது என்பதனை மக்கள் உணரச் செய்தார்கள். ஏனென்றால் அவரே வாழ்வினுடைய ஊற்றாய் இருக்கின்றார் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள திருதூதர்கள் துணையாய் இருந்தார்கள் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். இத்தகைய ஒரு நிலையில்தான் நாம் படிக்க பார்க்கின்றோம், பேதுரு செய்த எல்லா நிகழ்வுகளிலும் அற்புதங்களிலும் அதிசயங்களிலும் ஆண்டவர் இயேசுவை குறித்தே சொல்லி இயேசுவினுடைய பெயரால் இயேசுவினுடைய நாமத்திலே இத்தகைய காரியங்கள் செய்கின்றோம் என்று சொல்லி அவரை முன்னிலைப்படுத்தியே செய்தார்கள் என்பதை நாம் இந்த நாளிலே கேட்க பார்த்தோம். அந்த நாளிலே குறிக்க நமக்கு தரப்பட்ட இறை நற்செய்தியும் பேதுரு மிக தெளிவாக கூறுகின்றார். ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை அறிந்து கொண்டோம், அதை நம்புகின்றோம் என்று மிக அற்புதமாய் விசுவாச சாட்சியமாய் சொன்ன வார்த்தைகளையும் இந்த நாளிலே நற்செய்தியிலே அறிய பார்க்கின்றோம். நம்மை முன்னிலைப்படுத்தாமல், நம்முடைய செயல்களை முன்னிலைப்படுத்தாமல், நாம் உரைக்கின்ற உரைகளை முன்னிலைப்படுத்தாமல், ஆண்டவர் இயேசுவாலேயே எல்லாம் ஆகிறது, அவரே என்றென்றும் எப்பொழுதும் பெரியவராயிருக்கின்றார், அவருடைய நாமம் என்றென்றும் போற்றப்பெறுவதாக என்று
நாமும் நம்முடைய வாழ்விலே சொல்லி வாழவே இந்த நாள் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த சிந்தனையோடு இனிய நாளாய் இந்த நாளை நாம் ஆக்குவோம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன். ஆமென்.